ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த நகரனுடைய வளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துருக்கோம். ஸோ இன்னையோட அந்த நகர் வளம் சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து அந்த கோயில் வளம், ஸோ அது நாளைக்கு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கதைக்குள்ளே ஆக்சுவலாக போயிடலாங்க. ஸோ இந்த நகர் வளம் இன்றைக்கி பார்க்குறது அப்படின்னா, நேற்று வரைக்கும் அந்த அங்காடி தெருவெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி தெருவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த தெருவில் இருக்கக்கூடிய வீடுகளும் வீட்டினுடைய அமைப்பு, அவர்களுடைய சராசரி வாழ்வு எப்படி இருக்கும், ஸோ கணவன் மனைவி எப்படி இருக்காங்க, குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அதற்கப்புறம் அந்த நகரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சில செய்திகள் எல்லாமே பார்க்கலாம். ஒரு தெய்வத்தினுடைய பேர் சொல்கிறாங்க, அந்த தெய்வத்தினுடைய கோவில்கள் தான் அந்த தெருவு சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்க போகுது. ஒரு சில இடங்கள் வரும்பொழுது பெரியவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கற்பனை வளம் கண்டிப்பாக தெரியும், பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்னஞ்சிரிச்சியில் நம்ப முடியாது. பட் பார்ப்போம், ரைட். நான் அங்கே என்ன இருக்கோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து சென்சார்லாம் போடல, நூலில் என்ன இருக்கோ நான் அதை அப்படியே சொல்கிறேன், ரைட். ஸோ அந்த வீதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் வந்து சேவல் சண்டை வச்சு, ஸோ இன்றைக்கி தடையே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பெரியவங்க முன்னாலே பெரிய பிரச்சனை இருக்குது, அன்றைக்கி குழந்தைகளே அதுக்கு வந்து அனுமதி உண்டு. இந்த குழந்தைகள்லாம் சேவல் சண்டை வச்சுட்டு அதில் ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த நாக்கம் அடித்து அந்த சீக்கி அடிப்பாங்க அப்படின்னு போட்டுருக்க, விசில் அடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நாக்கம் அடித்து அடிக்கக்கூடிய அந்த சீக்கி சத்தம் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே சராசரியாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து சந்தோஷத்தில் கழித்து அந்த குதிக்கிறது, அந்த சீக்கி அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மரத்தில் வந்து நல்லா பூத்து குழுங்கி இருக்கக்கூடிய அந்த பூக்கள்லேருந்து அந்த மகரந்தங்கள்லாம் அப்படியே கீழே அந்த விழுகும்பொழுது அந்த தெரு பூரா அந்த மகரந்தம் அப்படி பறக்கும்போது எப்படி கோல்டு கலரில் நல்லா இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து இருந்த பிறகு அந்த மனையாள் வந்து அந்த படுக்கை விட்டுபடி எந்திரிக்கும் போது அவளை போக விடாமல் தடுக்கிறதுக்காக அந்த கணவன் எட்டி பிடிக்கிறானா, அவளையும் கை கேட்டில், அவளுடைய அந்த உடையும் அவனுடைய கை கேட்டில், ஆனால் அவனுடைய காசு மாலை அவனுடைய கை கெட்டிருச்சு. அந்த காசு மாலையை கரெக்ட் அவள் போன வேகத்துக்கும் அவன் பிடிக்கிறதுக்கும் அந்த காசு மாலை தான் கையில் வச்சோன்னா அந்த காசு மாலை டக்குன்னு அந்து விழுகுதான். அந்த காசு மாலை எல்லாம் அந்த படுக்கை அறைக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக செதறி கிடக்குதான். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஏதோ வானவில்லே கீழே வந்திருந்த அளவுக்கு அந்த இடம் அப்படி பிரகாசமாக வெளிச்சமாக அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த காசு அப்போ அது எவ்வளோ பெரிய காசு மாலையை அந்த அம்மா போட்டிருக்குன்னு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகோடு அந்த இடம் வந்து இருந்தது அப்படின்னு. அந்த தெருவில் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல பளீர்னு இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி சாப்பாடு, அதுவும் கறி வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல கறினா நான்வெஜ் கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும், ஏன்னா அந்த கறின்னு சொல்லக்கூடிய கூடவே வந்து கூட்டுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கறினா காய்கறி தான். ஸோ வெள்ளை சாப்பாடும் அந்த காய்கறியும் சமைச்சு வச்சு அது கூட நல்ல முற்றிய கெட்டி தயிரும் வந்து சமைச்சு வச்சுருப்பாங்களாம் அந்த காலத்து ஹோட்டலுங்க. ஸோ இந்த மாதிரி சமைச்சு வச்சது மட்டும் இல்லாமல், இதுக்கு இப்படியெல்லாம் இந்த சாப்பாடு இருக்குது, சாப்பிட வாங்க, சாப்பிட்டுட்டு முடித்து போகும்பொழுது அணிமணிகள் எல்லாமே, ஸோ போட்டுக்கக்கூடிய அந்த ஒரு மணிகள், ஸோ அதாவது இந்த நெக்லஸு, செயின், அந்த மாதிரி இல்லை, அந்த ரத்தனங்கள் மாதிரி, அதை நீங்கள் பரிசாக வாங்கிட்டு போங்கன்னு சொல்லக்கூடியது. காசு கொடுத்து இவங்க சாப்பிடல, சாப்பாடு போட்டு அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுபோல் அது அந்த மாதிரி ஆளை வந்து கூப்பிடுறதுக்கு அந்த ஆட்களினுடைய சத்தம் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்குமா. நாட்டினுடைய வாளம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன், சோத்தையும் போட்டு காசையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ நாட்டினுடைய வாளம் அந்த மாதிரி அந்த கூப்பாடு போட்டு கூப்பிடக்கூடிய ஆட்களினுடைய சத்தமும் அந்த கூட்டத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல அந்த மதநீர், யானையினுடைய மதநீர், அதை அந்த பித்தநீர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஏதோ மலையிலிருந்து அப்படி வழிந்து வரக்கூடிய அந்த அருவி போல் அப்படி கொட்டிகிட்டே இருக்கும். அத்தனை அந்த யானைகள் இருக்கும், அதனுடைய அந்த மதநீர் கொட்டக்கூடிய அளவுக்கு நல்ல வலிமை வாய்ந்து உயர்ந்த அந்த யானைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். பொன் பதித்த தேர், ஸோ தங்கத்தினால் வேலைப்பாடு அமைந்த அந்த தேர், குதிரையோட பூட்டி அந்த குதிரையை ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த தேர்னுடைய சத்தம் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ யானை சத்தம் இருக்கும், தேர் சத்தம் இருக்கும், குழந்தைக கூப்பாடு போடக்கூடிய சத்தம் இருக்கும், நல்ல ஜில் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஓடக்கூடிய அந்த இது ஓட தண்ணி இருக்கு பாருங்க, அதெல்லாமே அந்த இடத்துல இருக்கும். நம்ம பார்த்தோம் தெரியுமா, மலையில் வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி வருது, ஆற்றுல வருது, அதை வந்து நகருக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. ஸோ கிராமத்தில் இருந்து அதெல்லாம் பார்த்தோம், தெருவு வரைக்கும் தண்ணி ஓடுது. அப்போ அந்த நகரனுடைய கட்டமைப்பு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன், தண்ணிக்கு எங்கே பஞ்சங்கிற பேச்சே அங்கே இல்லை, தெருவுக்குள்ளெல்லாம் தண்ணி ஓடுது. ஸோ இந்த சத்தங்கள்லாம் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அந்த தெருவு. இப்போ வீட்டுக்குள்ளே வருவோம், அதாவது சங்கொலியும் முழவோசையும் வெவ்வரி படர்ந்த அழகிய பெண்கள் அந்த பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் போட்டிருக்கக்கூடிய புண், அதாவது இந்த இது வளையல் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது இந்த சத்தமும் யாழசையும் குழலிசையும் எப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த மாடங்களை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு. ஸோ இது சராசரி எல்லா வீட்லேயும் இந்த சத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா ஓவிய பாவை போல், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார், ஓவிய பாவையிலனா ஓவியத்தில் பார்க்கக்கூடிய பெண்ணினுடைய அழகு வந்து அது கற்பனை கெட்டாத அளவுக்கு பயங்கர அழகாக இருக்கும்.
அப்படிப்பட்ட பெண்கள் நிஜமாலுமே இருந்தாங்க. ஓவிய பாவை போல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த இடத்துல பந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த பந்து விளையாடும் பொழுது கீழே விழுகும் தெரியுங்களா அந்த சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு பயந்த அன்னப்பறவைகள் ஏதோ அந்த நிலவே தன்னை காப்பாற்றுற மாதிரி உண்டான அந்த பயத்தில் வீட்டினுடைய அந்த மேலே அந்த முற்றத்தில் போய் உட்காந்துக்குமா. அப்படின்னா என்ன, அந்த வீட்டினுடைய ஒசரம் பாருங்கள், நிலா பக்கத்தில் இருக்கிற அளவுக்கான், ஸோ வீடு அவ்வளோ உயரத்தில் இருக்கான். ஸோ அன்னப்பறவைகள் அப்படி மேலே போய் நிலா தான் தன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மேலே போய் அந்த இடத்துல உட்காந்துக்குமா. அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த மாடத்தில் எல்லாத்துலேயும் கொடி பறக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த கொடி வந்து தங்க நிறத்தில் அதனுடைய அந்த அப்படியே ஆடிட்டே இருக்குமா. அது எப்படின்னா, இந்த காலையில் நேரத்தில் அந்த வெயில் சூடு தாங்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சாமரம் வீசுவாங்க தெரியுமா, ராஜாக்கு இப்படி வீசிகிட்டு இருப்பாங்கள்ல, அதுபோல் அந்த கொடிகள் இப்படி அசைந்து நல்ல இனிமையான அந்த காற்றை வந்து நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி அந்த கொடிகள், தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய கொடிகள் வந்து அந்த இடத்துல அசைஞ்சுக்கிட்டே இருந்ததான். காதல் இன்பம் வேண்டி அந்த கணவன் வந்து கட்டில் இருக்க அந்த மனைவி வந்து தன்னுடைய முடியவும் தன்னுடைய மார்பில் பூசி அந்த சந்தனத்தையும் காய வைக்கிறதுக்காக அந்த அகில் புகை அவள் போடுறலாம். அப்படி போடும் பொழுது அந்த வீடு வந்து அப்படியே அந்த மாடமெல்லாம் அப்படி நிறைஞ்சு கருமை நிறத்தில் அந்த புகை பரவி இருக்கும் பொழுது அவளுடைய முகம் அப்படி விண்ணிலவு போல் நல்ல மதி போல் பிரகாசம், அந்த கருப்பாக அந்த புகை பரறினாலும் கூட அவளுடைய முகம் அந்த இடத்துல அப்படி பிரகாசமாக அந்த இடத்துலையும் ஏதோ சுரியனே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி, ஒரு நிலவே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவளுடைய முகம் அந்த இடத்துல அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அந்த கருப்பு புகையிலையும் அவள் வந்து அவ்வளோ பிரகாசமாக தெரிவாளாம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் வந்து தங்களுடைய அலங்காரத்திற்காக வச்சுருக்க அந்த கிரீடம், அதை வந்து சும்மா அப்படி சாயங்காலம் வீட்டுக்கு வெள்ள வளைய வெளியே விளையாண்டுக்கிட்டு வந்துட்டு திருப்பி இப்போ வீட்டுக்குள்ளே ஆடுங்கள்ல, அந்த கிரீடத்தை இப்படி தூக்கி தூக்கி இப்படி போட்டுட்டு போகும் பொறுப்பில்லாத குழந்தைங்க. இப்போ அடுத்தது போட்ட பிள்ளையும் வருமானுங்க. அந்த முடியை வந்து எல்லாம் களைச்சதுக்கப்புறம் அந்த அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல தலையில் அந்த இது நகை அது இதெல்லாம் போட்டு அது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அது பாட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்குமா. அவர்களை பராமரிக்கிறதுக்காக இருந்த அந்த சேடி பெண்கள், ஸோ வேலைக்கார பொண்ணுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த குழந்தைகள் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலைகளை கழட்டி அந்த பழைய மாலையை கழட்டிட்டு புது மாலையை அவங்களுக்கு போட்டுருக்கு வருவாங்க இல்லையா. அப்போ அந்த பழைய மாலையை தூக்கி போடுவாங்கள்ல, அதுபோல் அந்த வார்த்தையவே யூஸ் பண்ணுறது எப்படின்னா குப்பை போல் கிடக்கணும். எது மாலை இல்லை, அந்த கழட்டி போட்ட அந்த தங்க ஆபரணங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா, அது எப்படி அந்த காஞ்ச மாலைக்கு ஒப்பாவோ அதுபோல் அந்த ஆபரணங்களும் சும்மா அப்படி கிடக்குமா, வீட்டுக்குள்ளே இறஞ்சி கிடக்குமா. அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு செல்வ வளமை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருந்தது. அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வாசத்தெளிச்சு கோலம் போடுவாங்க தெரியுங்களா, அப்படி வாசத்தெளிச்சு கோலம் போடும்பொழுது நல்ல அழகிய கோலம் போட்டு நல்ல வண்ணமயமான அந்த கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் பொன்னு தங்கம் பொன்னையும் பூவையும் முத்துக்களையும் அலங்கார பொருள்களாக அந்த கோலத்துக்கு நடுவில் வைப்பாங்களாம் வீட்டுக்கு முன்னாடி. இது சராசரியாக ஆன் அ டே டு டே பேசிஸ் அந்த சேரி சேரின்னா மக்கள் கூட்டாக வாழக்கூடிய இடம், ஆனால் டே டு டே பேசிஸ் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது ஒன்றும் பெரிய ஆகா இந்த வீட்டில் தான் அது நடக்கும் அந்த வீட்டில் தான் நடக்கும், ஏஹே இது எல்லா வீட்லேயும் கேஷுவலாக நடக்கக்கூடிய விஷயம், ஆனால் டே டு டே பேசிஸ் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த செல்வ செழிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தங்களுடைய அந்த முடியை காய வைக்கிறதுக்காக அந்த போகக்கூடிய அந்த அகில் புகை, ஸோ ஒரு ஒரு வீடும் இப்படி இருந்ததுன்னா அப்போ அந்த தெருவு முழுக்க அந்த புகை மூட்டமாக இருந்துகிட்டே இருக்கும். இதனால் அந்த கண் எரிச்சல் படும் இல்லையா, அப்படி எரிச்சல் படும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த புறாக்கள் எல்லாம் சட சட சடத்தடன்னு பறந்து போய் அந்த சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பழம் நல்லா குழைச்சி தொங்கக்கூடிய அந்த மரங்களில் போய் அந்த புறாக்கள் அப்படிங்கிறது உட்காந்துக்குமா. இவர்கள் உணவு எப்படி சமைப்பாங்களாம், வெள்ளி அடுப்பு, அடுப்பு எப்படி வெள்ளி அடுப்பில் நரைக்கொடி அப்படிங்கிறதையும் சந்தன மரத்தை தான் விறகாக வச்சு எரிப்பாங்களாம். சமைக்கிறதுக்கு உண்டா எடுத்துக்கிட்ட பாத்திரம் வந்து தங்க பாத்திரமாக இருக்குமா, அதில் தான் அப்படி நெய் மணக்க மணக்க இருக்கக்கூடிய உணவை சமைச்சிட்டு வந்து தங்களுடைய உறவினர்கள் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த உணவை வந்து அவர்கள் பகிர்ந்து உண்டு அவர்களுடைய நாள் அப்படிங்கிறது நடக்கும். ஆன் அ டே டு டே பேசிஸ் இது டெய்லியும் உங்களுடைய சராசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கணவன் மனைவியர், ஸோ நவ் கம்ஸ் தி முக்கியமான பார்ட். ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி இப்போ அந்த அந்தரங்க அறைக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கமுகு மரம், அதாவது என்ன பாக்கு மரம், அதில் பழுத்த அந்த இதை வந்து எடுக்கும்பொழுது தான் பாக்கா நமக்கு கிடைக்கிது. அந்த பாக்கை வந்து வெற்றிலையில் மடித்து நல்ல அந்த வெண்மதி மாடங்கள், ஸோ அந்தளவுக்கு பளீர்னு இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடங்களில் வாழக்கூடிய அழகிய பெண்கள், நல்ல சிங்கம் போல் ஆண் சிங்கம் போல் வலுவோடு இருக்கக்கூடிய தங்களுடைய கணவன்மார்களுக்கு அந்த வெத்தலையை மடித்து அவங்க கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்கும்பொழுது அதை சாப்பிடும்பொழுது அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செண்பக மாலை இருக்கும் பாருங்க, அதை எடுத்து முத்து அணிந்திருக்கக்கூடிய தன்னுடைய தலையில் சூடிக்குவாளாம். ஸோ அவளுடைய அந்த கணவன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை எடுத்து அந்த முத்து அணிந்திருக்கக்கூடிய தன்னுடைய தலையில் வந்து அவ சூடிக்குவாங்களாம். அப்படி அழகிய வாழை போல் இருக்கக்கூடிய வாழ் வாழ் சோடு, ஸோ அழகிய வாழ் போல் இருக்கக்கூடிய
நீண்ட கண்களுடைய பெண்கள் குங்குமம் பூசிய தன்னுடைய கணவன் மார்பையும் பூ போல் இருக்கக்கூடிய தன்னுடைய மார்பும் இப்படி ஒன்று சேர்ந்து பஜக். ஸோ அப்படி தான் வந்து அவர்கள் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த சந்தனமும் சூடிய மலர் மாலையும் ஒன்றோடொன்று உரச இருக்கிற மாதிரி அவர்கள் வந்து அந்த அவங்களுடைய வாட்எவர் தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த இடத்துல அது நடக்கும் அப்படின்னு பாருங்களேன். மெல்லிய அணிச்ச மலர்கள், கரெக்ட், மெல்லிய அணிச்ச மலர்களே வெக்கப்பட்டு போயிருமா இவங்க ரெண்டு பேரும் அந்த சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து. அவளுடைய அந்த வார்த்தை இருக்கு, அவளுடைய கற்பனை போல் அவள் வந்து சந்தோஷமாக இருப்பாளாம். ஸோ அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது, அந்த பெண் வந்து அவளுடைய கற்பனை போல் அந்த இடத்துல சுகமாக இருப்பாங்களாம். அதை பார்த்து அந்த மெல்லி அணிச்ச மலர்களே வந்து அப்படி வெக்கி தலை குனிஞ்சு போயிருமா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய அந்த பூ போன்ற பாதங்கள் அந்த மாடங்கள் எல்லாம் காலில் பட்டிருக்கும், அந்த படுக்கை பட்டு படுக்கை அதெல்லாம் கால் பட்டிருக்கும். அந்த இன்ப சுகம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவனுடைய தலை மேலே கூட கால் படும், ஆனால் அது கூட அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த இன்ப சுகம் அந்தளவுக்கு அந்த ரெண்டு பேரும் கணவன் மனமையாக அனுபவிச்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் க்ரியேட்டிவிட்டிங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அதில் நூலில் இருந்த அந்த ஒரு விஷயம். இப்படி அகில் புகையான அந்த வாசனை மணக்கக்கூடிய மனம் நிறைய வாசனை பொருட்கள்லாம் சேர்ந்து மனமாக இருக்கக்கூடிய அந்த பட்டு நாள் ஆன அந்த படுக்கை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் இடைவிடாது இன்பம், காலை மாலை இருட்டு சாயங்காலையில் சாயங்காலன்னே தெரியாது, இடைவிடாது எந்நேரம் அந்த சுகத்திலேயே திளைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அப்படி தான் அவர்களுடைய வாழ்க்கையை சராசரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திர உலகமே இந்த இடத்துல இருக்கும். ஏன் இந்திர லோகத்தில் தான் காலையில் ராத்திரியெல்லாம் கிடையாது, அதுபோல் இவர்களுடைய இந்திர லோகமும் சுகமான இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதே போல தான் இவர்களுடைய வாழ்க்கையும் இந்த இடத்துல இரவு பகல் அப்படிங்கிறது தெரியாமல் எந்நேரம் அந்த சுகம் அவர்களுக்கு வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நச்சு அறவு அப்படின்னா என்ன, விஷமுடைய பாம்பு அதனுடைய வாயிலிருந்து கிடைக்கக்கூடிய மாணிக்கமும் உவர் கடல். ஸோ கடலில் இருக்க உப்பு நிறைந்த கடல் அதுதான் உவர் கடல். உவர் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முத்துக்கள் ஆகிய பிற செல்வங்கள், இந்த செல்வங்கள் எல்லாம் அவர்களுக்காக மட்டும் அவர்கள் சேர்த்து வச்சுக்கல, தன்கிட்ட யாராவது இல்லைன்னு கேட்க வந்தால் அதை அள்ளி கொடுப்பதற்காக அவர்கள் எப்பவுமே அது சேர்த்து வச்சு இல்லைங்கிற பேர் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கிட்டையுமே இருக்காது. உண்மையாலுமே சொர்க்கமே தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த இது வந்து நீ இறந்து மேலே போனேனாலும் கூட உனக்கு வித்தியாசமே தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் அந்த இடத்துல வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. அந்த மக்களினுடைய கொள்கை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கொள்கையே கொடை கொடுப்பது தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாகவே அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட முல்லை மலர்கள் அணிந்து நல்ல மிகுந்த நீண்ட கூந்தலுடைய அழகிய பெண்கள், இன்ப வளம் கொடுக்கக்கூடிய அழகிய பெண்களும், வளம் மிகுந்த அந்த நகரில் விளைந்த நிறைய பொன் பொருளோடு இருக்கக்கூடிய அந்த பொருள் வளமும், வீரக்கழல் அணிந்து வெளியே போய் நல்ல புகழ் வளம் சேர்த்து கொண்டு வரக்கூடிய ஆடவர்களும், இப்படி எல்லா வளமும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நகரில் தினம் தினம் இந்த விஷயத்தை பார்த்துட்டே இருக்கலாம். அழகிய பெண்கள் பார்க்கலாம், நீங்கள் அந்த நகரத்தினுடைய செல்வ வளத்தை பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ஆடவர்கள் வெளி நகரங்களுக்கோ வெளி தேசங்களுக்கோ சேர்ந்து அவர்கள் என்ன ஒரு என்ன இதை சாதிச்சிட்டேன் அதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புகழ் வளம், அந்த நாட்டுக்கு புகழை சேர்க்கறதுக்கு அந்த ஆண்கள் வரலாம். இது தினந்தினம் பார்த்தும் கூட அவர்களுக்கு திகட்டாத ஒரு விஷயமாக அவர்களுக்கு வந்து இருந்ததான். அப்படின்னா என்னென்னா, நாள் முழுக்க இந்த மாதிரி அந்த பேரையும் புகழையும் பார்ப்பதற்கு ராத்திரி தூங்காமல் கண்ணொட்டாமல் இருப்பாங்களாம். இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு புகழான ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்கு. பட் ஆன் அ டே டு டே பேசிஸ் இது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விழாவும் வேள்வியும் அந்த இடத்துல இடைவிடாது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டினுடைய முற்றத்தில் எப்பவுமே ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சங்கொலியும் மத்தள முழக்கமும் எப்பவுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அலை கடலில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சத்தம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு சத்தம் வந்து அந்த ஒரு நகரத்தில் மிகுந்த புகழுடைய அந்த நகரத்தில் எப்பவுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நல்ல திங்கள் போல், அதாவது நிலவு திங்கள் போல் இருக்கக்கூடிய அந்த மூக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு மூக்காம். அதுக்காக அப்படி சொல்கிறது, திங்கள் போல் இருக்கக்கூடிய அந்த மூக்குடைய அருகப்பெருமான் முருகன் இல்லை அருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய கோயில்கள் தெருவுக்கு தெரு அந்த கோயில் இருக்குமா, அந்த கோயில்களில் நித்தம் பூஜை நடந்துக்கிட்டே இருக்குமா, அந்த தெய்வத்தை தான் அவர்கள் எல்லோரும் வழிபடுவாங்களாம். அந்த தெய்வத்தை வழிபட்டது தானோ என்னவோ தெரியல, அந்த இடம் செல்வத்திற்கு ஒரு எல்லளவும் குறைவில்லாமல் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படி இருந்தும் அந்த செல்வத்தையும் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, அருக பள்ளிகள் படிக்கிறதுக்கு, அருக பள்ளிகளுக்கும் சத்சங்கங்களுக்கும் தான் அதை பயன்படுத்தினாங்களாம். அப்போ இப்படி கிடைச்ச செல்வத்தை திருப்பி நல்லதுக்கு பயன்படுத்தும் பொழுது மறுபடியும் பன்மடங்காக பெருகி அவர்கள்ட்ட அந்த செல்வம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்ததான். இப்படி பொன்னும் மணியும் ஏகப்பட்ட பூவும் பூஞ்சோலையும் மகரந்தங்களும் தங்கம் வெள்ளி அப்படின்னு நிறைஞ்சி கிடக்கக்கூடிய நல்ல வாசனையான, எப்பவுமே நல்ல வாசனை இருக்கக்கூடிய ஒரு இடம்ல இப்படி வளம் மிக்க
ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்பும் அருளையும் அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நகரமாக அது இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு அருகப்பெருமானை பற்றி சொன்னாருங்களா, அடுத்தது இந்த கோயில்களினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அது வந்து நாளைக்கு உண்டான வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நிதினங்கள். நான் உங்களுக்கு நன்றி.